வினோத் திருவண்ணாமலை ஐயா வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த தாட்ஸ் திங்கிங் எல்லாம் புரியுதிய? நம்ம தாட்ஸ் நம்ம நிர்வகிக்க தேவையில்லை, அதெல்லாம் புரியுது. அது பாசிட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும், அதெல்லாம் புரியுது. ஆனா இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த அஃபர்மேஷன் பண்றதுனால நம்ம தாட்ஸ் மாற சான்சஸ் இருக்கா? என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க சொன்ன வீடு எனக்கு புரியல, என்ன சொன்னீங்க? இந்த அஃபர்மேஷன் சொல்வாங்கல்ல, அஃபர்மேஷன்ஸ்னா நேர்மறை எண்ணங்களை சொல்லிட்டே இருப்பாங்களே மனசுக்குள்ள. ஆமா. சோ அந்த மாதிரி பண்றதுனால நம்ம மனதில் இருந்து எழக்கூடிய தாட்ஸ் மாறுமா அப்படின்னு ஒரு ஐயம். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இன்னமும் நெகட்டிவ் தாட் தான் வலுவாகும். ஓகே, நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவை கேன்சல் பண்றதுக்கு பதிலா நீங்க பாசிட்டிவ் போட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலா அதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிடிக்கலன்னு மாத்திரம் மறைமுகமா நெகட்டிவ் எதிர்க்கிறோம். அப்படி ஒரு நோக்கமே நமக்கு வேணாம் அப்படிங்கிறேன். நம்ம மனசுங்கிறத நம்ம பயன்படுத்ததான் இருக்கே தவிர அதை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு அங்க வேலையே கிடையாது. நம்ம அதை இது பண்ணுவானான்றீங்க? ஆமா, நீங்க விட்டுருங்க. தொடர்ந்து கண்ணாடி மாதிரி இங்க மனசு, கண்ணாடி எல்லாத்தையுமே பிரதிபலிக்கும். முகம் பாக்குற கண்ணாடி வந்து எல்லாத்தையுமே பிரதிபலிக்கும். இல்ல இல்ல, எனக்கு பிடிச்சது மட்டும் தான் பிரதிபலிக்கணும், பிடிக்காததை பிரதிபலிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றது ரைட்ஸே கிடையாது. இல்ல, இந்த மனம்ங்கிற கண்ணாடி வழியாதான் அந்த உலகத்தையே நம்ம பாக்குறோம். அப்படிங்கும் போது அந்த அது எல்லாத்தையுமே தான் காட்டும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். அந்த இண்டோஸ்கோப் சர்ஜரி பண்ணுவாங்க பாத்தீங்களா? ஆமா. அது ஒரு மானிட்டர்ல தெரியும். நம்ம ஒரு ஸ்டொமக்ல ஏதோ உள்ள வந்து ஒரு சின்ன துளை போட்டு உள்ள ஒரு கேமராவோட உள்ள சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கீங்க. மானிட்டர்ல தெரியும் எங்க கட்டி இருக்கு என்ன இதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கீங்க. மானிட்டர்ல தெரியுற கட்டியை நமக்கு சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. கரெக்ட், உள்ளதான் பண்ணணும். ஆமா, அது மனசுங்கிறதே ஒரு மானிட்டர் தான். ஓகே, அதுக்கான புற காரியத்தை நமக்கு ஏதாவது வேலை இருந்தாதான் பண்ண முடியுமே தவிர அதை மாத்தவே முடியாது. நாம என்ன பண்றோம், நீங்க பாசிட்டிவ் தாட்ட விதைக்கிறீங்க உள்ள போடுறீங்கன்னா நீங்க மானிட்டர்ல வேற ஸ்டிக்கர் விட்டுறீங்கன்னு அர்த்தம். புரியுது புரியுது, அது நமக்கு தேவையில்லாதது. சரிங்க, நன்றிங்க. ஓகேங்க, ஓகே. ஜனனி வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஹலோ சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ மா, வெல்கம் சார். எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம கட்டுப்பாட்டிலே சில விஷயங்கள் இல்ல, ஆனா நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் பண்ணி நம்ம மனச வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்றோம். அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் முன்னாடி கூட சொன்னாங்களே சார், அது மாதிரி சொல்லி நமக்கு வேணுங்கிறத நடத்திக்க மனதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆனா அது மாதிரி குவிக்கவே முடியல மனச, அது பண்ண முடியல சார். என்ன வேணுமோ அது மனசுல விதைக்கிறது, விதைச்சா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம அந்த வேலையை செய்யறோம். உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க என்ன உங்களுக்கு எதிர, நீங்க என்ன அடையணும், உங்களுடைய இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான திட்டமிடலும் செயலும் வேணும், முயற்சி வேணும். வெறுமனே மனசுல நீங்க விதைச்சிட்டு சும்மா இருக்கிறதுனால எதுவுமே சாதிக்க போறது கிடையாது. நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு எப்படி பண்ணா கரெக்டா பண்ண முடியும், திட்டமிடல் வேணும், செயல் வேணும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப நான் சேலத்துல இருக்கேன், சேலத்துல இருந்து சென்னை போகணுங்கிறது என்னுடைய நோக்கம். சென்னை போகணும் பிளான் பண்ணிட்டேன், நான் உட்காந்துட்டே வந்து சென்னை எப்படியாவது போகணும்னு நினைச்சேன்னா சென்னை போக முடியுமா? முடியாது. கார்ல போகணுமா இல்ல ட்ரெயின்ல போகணுமான்னு பிளான் பண்ணிட்டு கார்ல போறோம்னு வச்சுக்கோங்க. கார் ஏறி நம்ம டிராவல் பண்றேன், வழியில நான் எதிர்கொள்ளக்கூடிய டிராபிக் எல்லாம் பார்க்கணும், எங்கெங்க டோல்கேட் வருது அதெல்லாம் கரெக்டா வழி, என்னுடைய கவனம் வந்து பிரசன்ட்ல தான் இருக்கணுமே தவிர நான் வந்து சென்னை நினைச்சிட்டே இருந்தா சென்னை போக முடியாது. நான் இங்க வந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி லெப்ட்ல போகணும்னு வச்சுக்கோங்க, இங்கேயே நான் லெப்ட்ல போனா என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும். அந்த ஒரு கிலோமீட்டரும் நான் டிராவல் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் லெப்ட்ல போறதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல. இப்ப நான் ஒரு கிலோமீட்டர் கிடக்கிறது தான் முக்கியம்.
அதனால நீ உங்களுடைய இலக்கு என்ன, நீ எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான செயல்ல இறங்குங்க, அது திட்டமிடலோட இறங்குங்க. அறிவுபூர்வமான செயல்பாடு, அதாவது அது திட்டமிடாம இறங்கினா கூட நீங்க மாட்டிக்குவீங்க, திட்டமிடலோட இறங்குங்க, செயலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அப்பதான் உங்களுடைய உங்களுடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும். அது இல்லாம வெறுமனே நீங்க வந்து மனசனோட நீங்க சொல்றதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாது. என்ன வேணா தாட் இருக்கலாம், தாட்டுக்கு எனர்ஜியே கிடையாது. திங்கிங் வந்து பண்ணுனா திங்கிங் வந்து உங்க செயலை தூண்டணும், செயலை தூண்டக்கூடிய திங்கிங் தான் உங்களுக்கு உபயோகமானது, உங்களுடைய செயல் பக்கம் அப்பதான் வரப்போ, அப்பதான் உங்களால செயலை உங்களால செய்ய முடியும். அந்த வகையில வந்து வெறுமனே மனசுல பதிவு வைக்கிறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லாம. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.